குழிப்பணியாரமும் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சர்க்கரையும் பிரேக்கில் கொடுக்கறதுக்கு வெனிலா ஃப்ளேவரோட பனானா மில்க் ஷேக்கும் வேர்க்கடலை சுண்டலுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழிப்பணியாரம் ரெடி பண்ணியிருந்தாங்க. இட்லி மாவு தாங்க, நேற்று அரைச்ச இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷான மாவு. குழிப்பணியாரம் ஊற்றுலாங்க. இதுக்கெல்லாம் மூடி வைக்கலாங்க, வேகட்டும். யூஸ்வலாக குழிப்பணியாரம் செய்யணும்னா மாவு புளிச்சு போனால் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும், இதை தாளிச்சு கொட்டி குழிப்பணியாரமாக பண்ணிடலாமே அப்படின்னு. அதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மாவில் குழிப்பணியாரம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இதில் வெங்காயம்லாம் தாளிக்காமல் அப்படியே பிளெயினாக ஊற்றிருக்கோம். இந்த குழிப்பணியாரம் எப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்னா, தேங்காங்க, தேங்காய் துருவலோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி குழிப்பணியாரத்தை இப்படி புட்டு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன வயசில் நாங்கள்லாம் இப்படி தான் சாப்பிடுவோம், அப்போ சாப்பிட்ட ஞாபகங்க. நான் கடலப்பருப்பு வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சிட்டேங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு தோசையில் தாளிச்சிருக்கோம், அதை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேங்க. பருப்பு தோசை பார்க்கலன்னா அதை பாருங்கள். அது மாதிரி தாளிச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரிப் குழிப்பணியாரத்தை நம்ம தாளிச்சு சாப்பிட்லாம் காரமாக. ஒன்று ஸ்வீட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், மாவு நம்ம கலக்கிட்டோம். இப்போ இதை எடுத்துடலாங்க. இந்த குழிப்பணியாரத்தோட ஸ்பெஷலு வெளியே கிறிஸ்பாகவும் உள்ள அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கிறது தாங்க. பாருங்கள், குத்தும் போதே அப்படியே பஞ்சுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சு வச்சுருந்த கடலப்பருப்பு வெங்காயம்லாம் போட்டு தாளிச்ச குழிப்பணியாரத்தை ஊற்றிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு செய்த பிளெயின் குழிப்பணியாரங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்படி வச்சு தேங்காய் இப்படி வச்சு இப்படி சாப்பிட்ணுங்க, இப்படி செம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் இப்படி தாங்க சாப்பிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லியே சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். நாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கிறிஸ்பியான இட்லி மாதிரி நம்ம இந்த குழிப்பணியாரத்தை ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிடலாங்க. கார குழிப்பணியாரத்துக்கு வெங்காயம் தக்காளி சட்னி சூப்பராக இருக்குங்க, அதை சர்வ் பண்ணிட்டோம். பிளெயின் குழிப்பணியாரத்துக்கு தேங்காய் சக்கரைங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்பு குழிப்பணியாரம், கார குழிப்பணியாரம்னு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பிரேக்கில் கொடுக்கறதுக்கு பனானா வெனிலா மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோங்க. ரெண்டு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். வெனிலா எசன்ஸுங்க கொஞ்சம் ட்ராப்ஸ் போதும், ஒரு கால் டீஸ்பூன் இருக்கும், அதை சேர்த்துடலாம். வெனிலா ஐஸ்கிரீம்லாம் தேடின் போகணும்னு இல்லைங்க, நம்ம இந்த எசன்ஸ் வாங்கி வச்சுட்டா இதே போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நல்லா காசி ஆறி சில் பண்ண பாலுங்க ஒரு டம்ளர். அவ்வளோதாங்க, இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வந்தால் நம்மளோட வெனிலா பனானா மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இப்போது நம்மளோட பனானா மில்க் ஷேக் வெனிலா ஃப்ளேவரோட ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஆல்ரெடி பனானா ஸ்மூத்தி பண்ணியிருந்தோம், அது ரொம்ப திக்காக இருக்குங்க. மில்க் ஷேக்ன்றது கொஞ்சம் பால் நிறைய ஊற்றினா
தண்ணியாக கிடைக்கிறது தாங்க மில்க் ஷேக்கு. வெனிலா ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வேர்க்கடலை சுண்டல் ரெடி பண்ணியிருக்கோங்க. வேர்க்கடலை சுண்டலோட இந்த பனானா வெனிலா மில்க் ஷேக்கை பிரேக்கில் சர்வ் பண்ணிடலாங்க. டே 20 பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஸ்டே கனெக்டட் ஃபார் டே 21. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.